प्रभु प्रसाद चैनल वीवर्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அதிரசம் செய்யலாம் தீபாவளி ஸ்வீட் அதிரசம் அதிரசம் செய்யறதுக்கு 1 கிளாஸ் 1 ஆலாக்கு அரிசி ஊற வெச்சிட்டு இருக்கறேன் அரிசி ஒரு நாள் முதல்ல 24 hours முதல்ல நம்ம 24 மணி நேரத்துக்கு முதல்ல நம்ம ஊற வைக்கணுமா இருக்கும் பாருங்க மூணு நாள் வாட்டி கழுவிட்டு அரிசி நானு ஊற வச்சிருக்கிறேன் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆன பிறகு அரிசி இந்த மாதிரி ஊறியிருக்கும் இது இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு தண்ணி எல்லாம் எடுத்துடலாம் இப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி மேலே காட்டன் துணி மேலே இப்படி ஆற வச்சிடலாம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் போயிட்டோம் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கீழே போட்டால் தண்ணி எல்லாம் போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஆயிடணும் இது தண்ணி எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் இப்போ இது நம்ம மிக்சி பண்ணிக்கலாம் இப்போ இது நான் மிக்சியில் போட்டுட்டு இருக்கிறேன் பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா இது ஜலிச்சிக்கலாம் பாருங்க ஜல்லடலை போட்டு ஜலிச்சிக்கிட்டா பெரிய பெரிய பீஸ் எல்லாம் செப்பரேட் ஆகிடும் மறுபடியும் அது மிக்சியில் போட்டு இப்படி பவுடர் பண்ணி பாருங்க மாவு எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது இது ஒரு பக்கம் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கக்கூடாது ஜெல் பக்கம் சைடில் வச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் தண்ணி முக்கால் கிளாஸு வெல்லம் ஏலக்காப்பொடி அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கிண்ணம் கேஸ் மேல வச்சுட்டு வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் பாருங்க இது ஒரு கரண்டி எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சிடட்டும் பாருங்க எவ்வளோ நல்லா கொதிக்குது பாகு இது பாகு எப்படி எடுக்கிறது பார்த்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சோண்டு பாகு இதில் போட்டுட்டு பாருங்க இப்படி கையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வரணும் உருண்டை வரக்கூடாது இப்படி வந்தால் போதும் இந்த அளவுக்கு பாகு வந்தால் போதும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே மாவு போட்டுக்கலாம் மாவு போட போட இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில டைமில் மாவு கொஞ்சம் ஜாஸ்தி கூட பிடிக்கும் இது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவு கம்மியாச்சுன்னா ஒரு 2 ஸ்பூனு வீட்டில் அரிசி மாவு இருக்கோ இல்லையா அது கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹல்வா மாதிரி இது வரும் பாருங்கள் இப்படி தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவை இருக்காது அது அரிசி தின்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது மாவு பாருங்க இப்படி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஏலக்காய் போட்டுட்டு இருக்கிறேன் இது பாகு எடுத்து வச்சு 15 நாள் கூட நம்ம பாகு வச்சுட்டு எப்போ வேணும்னா அப்போ சுட்டுக்கலாம் உடனேயும் நம்ம சுட்டுக்கலாம் பாருங்க மேலே எண்ணெய் தடவி வச்சா காயாமல் இருக்கும் நம்ம எப்போ வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இது உருண்டை பிடிச்சிக்கலாம் பூரிக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ இது ஒன்றா எடுத்துட்டு தட்டி போடுறது காமிக்கிறேன் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மேலே எள் ரெண்டு பக்கமும் எள் தடவி கையில் இப்படி நம்ம தட்டிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கைக்கு எண்ணெய் பூசிக்கிட்டு இப்படி தட்டிக்கலாம் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம தட்டிக்கலாம் நான் எண்ணெய் காய வச்சிருக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சி போச்சு இப்போ இதில் அதிரசம் போட்டுட்டு இருக்கிறேன் ஒன்றா தான் இது போடணும் ஒன்றா போட்டு பாருங்கள் இப்படி டர்ன் பண்ணிக்கலாம் திருப்பிக்கலாம்
ரெண்டு மூணு ஒரே வாட்டி போட்டா ஒட்டிக்கும். அதனால ஒன்னொன்னா நம்ம போட்டு இது ஃப்ரை பண்ணணும். ஒன்று மேல தேங்கிட்டு வந்த பிறகு இன்னொன்று போட்டா ஒன்றும் ஆகாது. பாருங்க இப்படி ரோஸ் கலர் வந்துச்சுன்னா போதும். பாருங்க எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்குது. இது எடுக்கிறது கூட பாருங்க, இன்னொரு கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த கரண்டி மேலே இது வச்சு கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இருக்கிற எண்ணெய் எல்லாம் வந்துடும். பாருங்க இப்படி. நான் இன்னொன்று உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். ரெண்டு பக்கமும் எள்ளு வச்சுட்டு தட்டினோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எள்ளு வெள்ளை வெள்ளையாக மேலே பாருங்க இப்படி தட்டிட்டு இப்போ இது எண்ணெயில் போடலாம். பாருங்க இப்படி நல்லா சூடாக இருக்கும். இது எண்ணெய் ஃபாஸ்ட்டு மீடியம் மதியில் ஃப்ளேம் வச்சுக்கிட்டோம்னா கருப்பாகாமல் இருக்கும். இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ரோஸ் கலர் வர மாதிரி கொஞ்சம் இது ஜாகிரதையாக செய்யணும். இல்லைனா இது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும், எகிரிச்சினா கை மேலே எல்லாம் புண்ணாயிடும். அதனால் பார்த்து நம்ம கொஞ்சம் உஷாராக இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி இன்னொரு கரண்டி மேலே வச்சு கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இருக்கிற எண்ணெய் எல்லாம் போயிடும். இவ்வளோ நல்லா அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ நான் சர்விங் பவுலில் வச்சுட்டு இருக்கிறேன். அதிரசம் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒயிட் ஒயிட்டாக எவ்வளோ நல்லா இருக்கு. அதிரசம் ரெடி.